Hi friends, welcome to aadukalam channel football news update. Video paakra friends, oru thumbs up kudu support pannunga. இன்று இரவு நடைபெறும் விழாவில் பேலண்டோர் வின்னர் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் டாப்லேயருக்கும் பிளேயர்ஸ் பெற்றிருக்கும் பாயிண்ட்ஸ் பட்டியல் இன்டர்நெட்ல லீக் ஆயிருக்கு. ட்விட்டர் பேஜ்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் வெளியிட்டிருக்கும் லிஸ்ட் படி இந்த ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா 630 பாயிண்ட்ஸோட வினிஷியஸ் ஜூனியர் முதலிடத்தில் இருக்காரு, 576 பாயிண்ட்ஸோட ரோட்ரி இரண்டாவது இடத்தில் இருக்காரு, ஜூட் பெல்லிங்கம், கிலியன் எம்பாப்பே, ஹாரி கெய்ன், எர்லிங் ஹாலண்ட், லாமின் யமால், ஃபில் ஃபோடன், டேனி ஓல்மோ, ஃபுளோரியன் விட்ஸ், டேனி கார்வையால் மற்றும் ஆண்டோனியோ ருடிகர் அடுத்தடுத்த இடங்களில் இருக்காங்க. என்ன இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. டாப் 12 பிளேஸ்லயும் லௌட்டாரோ மார்டினெஸ்க்கு இடம் இல்லையா? மிரர் ஃபுட்பால் பத்திரிகை ஆன்லைன்ல நடத்திய வாக்கெடுப்பில் 28% பேர் ரோட்ரி தான் இந்த பேலண்டோர் விருதை வில்லனுன்னு ஓட் பண்ணிருக்காங்க. வினிஷியஸ் ஜூனியருக்கு 22% பேர் ஓட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஓட் ரிசல்ட்டுக்கும் பேலண்டோர் வின்னர் ரிசல்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. தங்களுக்கு கிடைத்த எளிதான வாய்ப்புகளை இன்டர் மிலன் வீரர்கள் நழுவ விட்டதும் டிஃபென்ஸில் செய்த தவறுகளும் தான் யுவென்டஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெறாமல் டிராவில் முடிய காரணம்னு சைமன் இன்சாகி குற்றம் சாட்டியிருக்காரு. டிஃபென்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய யுவென்டஸ் இந்த சீசனில் வெறும் ஒரு கோல் மட்டும்தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அப்படிப்பட்ட அணிக்கு எதிராக இன்டர் மிலன் வீரர்கள் மிகவும் சிறப்பாக ஆடி 9-10 சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை சரியாக ஃபினிஷ் பண்ணாமல் மேட்சையும் வின் பண்ணாமல் போனது தனக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் ஒரு கோச்சா இது குறித்து அனைத்து வீரர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக குறிப்பிட்டிருக்கு. இந்த மேட்ச்ல இன்டர் மிலன் தோக்கல, டிரா தான் பண்ணிருக்காங்க. ஆனாலும் ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்சை டிரா பண்ணது தோல்விக்கு சமம்னு குற்றம் சாட்டிய இன்சாகி டிஃபென்ஸ்ல நடந்த தவறு தான் இதற்கு காரணம்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த முறை பேலண்டோர் நாமினிஸ் லிஸ்ட்ல லியோனல் மெஸ்ஸி மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இடம் பிடிச்சிருந்தா இப்பவும் இளம் வீரர்களுக்கு சவால் அளிக்கும் வகையில் ரெண்டு பிளேயர்ஸுமே நல்ல ஓட்டு வாங்கியிருப்பாங்கன்னு பேலண்டோர் சீஃப் வின்சென்ட் கார்சியா தெரிவிச்சிருக்காரு. கடந்த 21 ஆண்டுகளா பேலண்டோர் நாமினிஸ் லிஸ்ட்ல மெஸ்ஸி அல்லது ரொனால்டோவின் பெயர் கண்டிப்பா இருக்கும். போன வருஷம் ரொனால்டோ நாமினேட் ஆகல, அதுக்கு முந்தின வருஷம் ரொனால்டோ நாமினேட் ஆயிருந்தாரு, மெஸ்ஸி நாமினேட் ஆகல. இப்பதான் முதல் முறையா ரெண்டு பேருமே நாமினேட் ஆகல. முன்னாள் பேலண்டோர் வின்னர்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த விழாக்களில் வருவதற்கான சிறப்பு அனுமதி உண்டு. ஆனா எல்லாருமே வர்றதில்ல. சில நேரங்களில் மன வருத்தம் காரணமாகவும் ஒரு சில பிளேயர்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல. இது போன்ற காரணத்திற்காகவே கிறிஸ்டியானோ ரொனால்டோவிடம் தான் நேரடியாக பேசுவதில்லை என தெரிவித்த கார்சியா, இளம் வீரர்களுக்கு வழங்கப்படும் கோப்பா டிராஃபில பழைய பேலண்டோர் வின்னர்ஸும் ஓட் பண்ணுவாங்க, ஆனா போன வருஷம் இதுல ஓட் பண்ணாத கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த வருஷமும் ஓட் பண்ணலன்னு குறிப்பிட்டிருக்காரு. பார்சிலோனா அணிக்கு எதிரான எல் கிளாசிகோ போட்டியில் 8 ஆஃப் சைட்ல மாட்டின கிலியன் எம்பாப்பே கடந்த 10 லாலிகாவின் ஒரே போட்டியில் அதிக முறை ஆஃப் சைட்ல மாட்டின வீரர் என்னும் மோசமான சாதனை படைச்சிருக்காரு. இந்த போட்டியில் ரியல் மேட்ரிட் மொத்தமா 12 ஆஃப் சைட்ல மாட்டியிருந்தாங்க. பார்சிலோனாவுக்கு ஒரு முறை மட்டுமே ஆஃப் சைட் வழங்கப்பட்டிருந்தது. இந்த மேட்ச் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஹான்சி ஃபிளிக் வந்ததுல இருந்து இந்த சீசன் ஃபுல்லாவே பார்சிலோனா அணி மற்ற டீம் பிளேயர்ஸ் எல்லாரையும் ஆஃப் சைட் டிராப்ல தான் சிக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த சீசன்ல இதுவரைக்கும் டாப் 5 யூரோப்பியன் லீக்ஸ்ல பார்சிலோனாவுக்கு எதிரான போட்டியில் மற்ற டீம் பிளேயர்ஸ் 77 தடவை ஆஃப் சைடுல மாட்டியிருக்காங்க. இரண்டாவது இடத்துல இருக்கிற பிரைட்டன் பார்சிலோனாவை கம்பேர் பண்ணும்போது பாதியை விடவும் கம்மி தான், 35 தடவை தான் ஆஃப் சைடுல மாட்ட வச்சிருக்காங்க. இந்த போரியில் அதிகமாக மாட்டினது கிலியன் எம்பாப்பே தான், 8 தடவை ஆஃப் சைடு ஆயிருந்தாரு. இந்த மேட்ச் ரேட்டிங்ல சோஃபா ஸ்கோர் எம்பாப்பேக்கு வெறும் 6 ரேட்டிங் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. பார்சிலோனாவின் இந்த ஹைலைன் ட்ரிக் தான் ரியல் மேட்ரிட் அணி தோல்வியடைய காரணம் என தெரிவித்த கார்லோ ஆன்செலோட்டி, இதன் காரணமாகவே எம்பாப்பேயின் பெர்ஃபார்மன்ஸ் மோசமா இருந்ததாகவும் அவருக்கு கிடைத்த 3-4 ஈஸியான சான்சஸ் வாய்ப்பும் இருந்ததா குறிப்பிட்டிருக்காரு. நான் மட்டும் இல்லை, யார் வெளியேறினாலும் மான்செஸ்டர் சிட்டி அணியின் வெற்றி பயணம் தொடரும்னு பெப் கார்டியோலா தெரிவிச்சிருக்காரு. ஒருத்தர் வெளியேறும் போது கண்டிப்பா அவருக்கு பதிலாக புதிய நபர் வருவாங்க. ஆரம்பத்தில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் அணி நிர்வாகம் அதை சிறப்பாக செயல்பட்டு நீக்கும்னு, ஒரு ஆளை மட்டுமே நம்பி எந்த ஒரு கிளப்பும் இல்லைன்னு, நம்ம இல்லைனாலும் பூமி சுத்துதில்ல அதே மாதிரி தான் கிளப்னு தத்துவம் வேற பேசியிருக்காரு. மான்செஸ்டர் சிட்டியுடனான எர்லிங் ஹாலண்டின் கான்ட்ராக்டை நீட்டிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும் அணி நிர்வாகம் தற்பொழுது ஜோஸ்கோ கார்டியோலோட கான்ட்ராக்டை நீட்டிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. 2028 வரையிலான ஒப்பந்தத்தில் இருக்கும் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க.
மேட்ச் ஃபுல்லா நல்லாவே தான் ஆடுறாங்க, ஆனா லக்கு தான் இல்லைன்னு எரிக் டென் ஹாக் தெரிவிச்சிருக்காரு. இப்போ ஆடுற இதே கேமை தொடர்ந்து ஆடினாலே இனி வரும் போட்டிகளில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியால் கண்டிப்பா கம்பேக் கொடுக்க முடியும்னு. போன சீசன் ஆரம்பத்திலையும் இப்படிதான் இருந்துச்சு, ஆனா திருப்பி வந்த மாதிரி இந்த சீசன்லயும் அதே போல கண்டிப்பா வெற்றிகள் பெற்று கம்பேக் கொடுப்போம்னு குறிப்பிட்டிருக்காரு. ஃபுட்பால பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெஸ்ட் டீம் தான் வின் பண்ணும்னு சொல்ல முடியாது. உதாரணமா நேற்று நடைபெற்ற வெஸ்டாம் யுனைடெட் அணிக்கு எதிரான போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணி தான் சிறப்பாக ஆடியதா தெரிவித்த எரிக் டென் ஹாக், தங்களுக்கு கிடைக்கும் மிகவும் எளிதான வாய்ப்புகளை மிஸ் பண்றது ஒரு பக்கம்னா, கடைசி நிமிஷத்துல நடுவரின் தவறான முடிவால் வழங்கிய பெனால்டி காரணமாகவே இந்த போட்டியில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நல்ல டீமான மான்செஸ்டர் யுனைடெட் தோல்வியடைந்ததா குறிப்பிட்டிருக்காரு. நடப்பு சீசன்ல 22 பிக் சான்சஸ் மிஸ் பண்ண மான்செஸ்டர் யுனைடெட் டாட்டன்ஹாமுக்கு ஈக்குவலா பிரீமியர் லீக்ல அதிக சான்சஸ் மிஸ் பண்ண பட்டியலில் முதலிடத்தில் இருக்காங்க. பார்சிலோனாவுக்கு எதிராக 4-0 தோல்வியடைந்ததை தொடர்ந்து ரியல் மேட்ரிட் அணியை மறுசீரமைக்க முடிவெடுத்திருக்கும் அணி நிர்வாகம் கோச் உட்பட ஒரு சில பிளேயர்ஸையும் மாற்ற முடிவுக்கு வந்திருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. போன சீசன்லயே பெஸ்ட் டீம் ஆயிருந்த ரியல் மேட்ரிட் அணியில் கிலியன் எம்பாப்பையும் வந்தா அனல் பறக்கும்னு பார்த்தா, அணியின் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த அளவு இல்லாதது மட்டும் இல்லாம கிலியன் எம்பாப்பே மற்றும் ஜூட் பெல்லிங்கமோட பெர்ஃபார்மன்ஸும் டவுன் ஆயிருக்கிறதுனால கார்லோ ஆன்சலோட்டியை மாற்றுவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும், ஜாபி அலோன்சோவை இணைப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு இருப்பதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வெளியாவதை தொடர்ந்து இளம் வீரரான இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும், இவரது டிரான்ஸ்பருக்காக 110 மில்லியன் யூரோ வரை செலவு செய்ய தயாரா இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. மறுபக்கம் காயம் காரணமாக சில முக்கிய டிஃபெண்டர்ஸ் இழந்திருக்கும் ரியல் மேட்ரிட் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அர்னால்டு டிரான்ஸ்பருக்கான ஃபைலையும் தூசி தட்டி எடுத்திருக்காங்க. பார்சிலோனாவுக்கு எதிரான தோல்வியில் இருந்து கண்டிப்பா மீண்டு வருவோம், ரியல் மேட்ரிட் அணியின் ஹிஸ்டரியே கம்பேக் கொடுக்கிறதான்னு ஃபெடே வால்வெர்தே தெரிவிச்சிருக்காரு. ரியல் மேட்ரிட் அணியின் இப்போதைய ஸ்குவாட்ல நம்பிக்கை வைங்க, கடுமையா போராடி இன்னும் பலம் வாய்ந்த அணியா கண்டிப்பா திரும்பி வருவோம்னு லூகா மாட்ரிச் தெரிவிச்சிருக்காரு. சின்ன சின்ன டீம்ஸை தான் உங்களால் தோக்கடிக்க முடியும் என்ற விமர்சனத்திற்கு பார்சிலோனா முடிவு கட்டியிருப்பதாகவும், ரியல் மேட்ரிட் என்னும் பலம் வாய்ந்த அணியை அவர்களது ஹோம் கிரவுண்ட்லேயே 4-0 வீழ்த்தியதன் மூலம் எந்த ஒரு பெரிய டீமையும் தங்களால் வீழ்த்த முடியும்னு நிரூபித்திருப்பதா லாமின் யமால் தெரிவிச்சிருக்காரு. தனித்துவம் மிக்க பார்சிலோனாவுக்கு இணையாக எந்த ஒரு அணியாலும் வர முடியாது என தெரிவித்த ஜெரார்ட் பி கே, லாமாசியா அகாடமி உருவாக்கிய இளம் வீரர்களை கொண்டு இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது பெருமை அளிப்பதா குறிப்பிட்டிருக்காரு. 2011 பார்சிலோனா அணியில் இருந்த லியோனல் மெஸ்ஸியை போல லாமின் யமாலும், ரொனால்டோ போல ரஃபீனியாவும், இனியஸ்டா போல பெட்ரியும் ஆடுவதா தியரி ஹென்றி தெரிவிச்சிருக்காரு. யூரோப்பியன் டீம்ஸ் எல்லாம் ரியல் மேட்ரிட்டை பார்த்து பயப்படும் போது ரியல் மேட்ரிட் பார்சிலோனாவை பார்த்து பயப்படுவதாகவும், முதல்ல பயன் மினிக்க சம்பவம் பண்ண பார்சிலோனா இப்ப ரியல் மேட்ரிட்டை பதம் பார்த்திருக்காங்கன்னு தியரி ஹென்றி குறிப்பிட்டிருக்காரு. பார்சிலோனாவின் வெற்றிக்கு ரஃபீனியா, லெவண்டோவ்ஸ்கி மற்றும் லாமின் யமால எவ்வளவுதான் பாராட்டினாலும், இந்த மூணு பிளேயர்ஸுக்கும் ஈக்குவலா பாவ் குபார்சி என்னும் இளம் டிஃபெண்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததா பத்திரிகைகள் பாராட்டியிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து எரிக் டென் ஹாகை நீக்கிறதுக்கான கவுண்ட் டவுன் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாவி ஹெர்னாண்டஸுடன் அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியதா ஒரு சில தினங்களுக்கு முன்னர் செய்தி வெளியாயிருந்தது. இப்ப ஜாவி ஹெர்னாண்டஸோட ஒய்ஃப் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அதுல ஜாவி அவரோட பசங்களோட சேர்ந்து புக்ல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காரு. அதுல அவரோட பையன் மான்செஸ்டர் யுனைடெட் ஜெர்சி போட்டு உட்கார்ந்துருக்காரு. சோ நம்ம நெட்டிசன்ஸுக்கு சொல்லவா வேணும், எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஜாவி ஹெர்னாண்டஸ் புதிய ஹெட் கோச்சா வெகு விரைவில் இணைவாருன்னு சோசியல் மீடியால ரசிகர்கள் செய்தி பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபக்கம் இப்போதைக்கு அசிஸ்டன்ட் கோச்சா இருக்கக்கூடிய வான் நிஸ்டல்ராயையும் ஒரு சில போர்ட் மெம்பர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நடப்பு சீசன் பிரீமியர் லீக்ல இதுவரை 9 போட்டிகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் மான்செஸ்டர் யுனைடெட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 14th இடத்தில் இருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணிக்கு எதிரான போட்டியில் லாமின் யமாலுக்கு எதிராக நிரபரி தாக்குதல் நடத்திய ரசிகர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் லாலிகா அறிவிச்சிருக்காங்க. இதில் தொடர்புடைய ரசிகர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், யமால் மட்டும் இல்லாம பார்சிலோனா அணியின் பிற வீரர்களுக்கு எதிராகவும் இனவரி தாக்குதல் நடத்திய ரசிகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. நேற்றைய எல் கிளாசிகோல கோல் அடித்த லாமின் யமால் ரியல் மேட்ரிட் அணியின் சாண்டியாகோ பெர்னபாவோ ஸ்டேடியத்திலேயே கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் பிரபலமான காமா காமா செலிபிரேஷன் செஞ்சிருந்தாரு. இனவரி தாக்குதலை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது தெரிவித்த வினிசியஸ் ஜூனியர் லாமின் யமால், ஆன்சு ஃபாத்தி மற்றும் ரஃபீனியாவுக்கு தனது ஆதரவு எப்பவும் உண்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த போட்டியில் கேவியும் வினிசியஸ் ஜூனியரும் சின்ன ஒரு தள்ளுமுள்ள ஈடுபட்டிருந்தாங்க. கேவி வினிசியஸ பார்த்து 4 அடிச்சிருக்கோம்னு தனது விரல்களை காட்டியதும் அதுக்கு வினிசியஸ் ஜூனியர், ஆமா ஆமா, ஆனா நான் திங்கக்கிழமை பேலண்டோர் வாங்க போறேன்ல அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.